ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல வெளியேற்க வட்டம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நபர் அவரோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. திடீர்னு அவரோட ஒய்ஃப் கால் பண்றாங்க, நம்ம வீட்டுல இருந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கிறதா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கால் பண்ணி சொன்னாங்க. என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸை வர வச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லமா அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சு போனை கட் பண்றாரு. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் தான் வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. அவங்க டிவியில சவுண்ட் அதிகமா வச்சிருப்பாங்க, அந்த சவுண்டை கம்மி பண்ணிடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னோட ஒய்ஃப்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உடனே கிளம்பி வந்துருவா, அதனால நம்ம அவ வரதுக்கு முன்னாடி வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே எதுக்கு கேதர் ஆயிருக்காங்கன்னா, யாரையாவது கடத்தலாம் காசு கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான். இவங்க ஆல்ரெடி ஆதிக் அப்படின்ற ஒரு பையனை சூஸ் பண்ணிருப்பாங்க. கடைசி 7 நாளா அவனை தான் ஃபாலோ பண்றாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் பேச முடியாது, அவன் எங்க போறான் எங்க வரான் அப்படின்றத பாத்துட்டு இருக்காங்க. அவன் ரெகுலரா இந்த டைம் ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு வருவான். அவன் எப்ப ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாலும் சரி, யாருக்குமே தெரியாம நொறுக்கு தீனி வாங்குறதுக்காக பக்கத்து கடைக்கு வருவான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து கடையில இருக்க நொறுக்கு தீனி எல்லாம் மொத்தமா வாங்கிடுறாங்க. அந்த பையனை ஒவ்வொரு கடையா தேடி கொஞ்சம் தள்ளி வந்துடுறான். இவங்களும் ஒரு கடையில வச்சு அந்த பையன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வேணும்ட்டே அந்த பையனுக்கு மயக்க மருந்து போட்டுறாங்க. ஆனா அந்த பையன் தான் மயங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. இவங்களோட கார்லயே கூட்டு கிளம்புறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப செம்ம போதையில இருக்க ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேர் மனு அப்படின்றது. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இப்ப சினிமா சம்பந்தமா ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துடுறாரு. அவங்க கிட்ட குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுறாங்க. இவரும் கடையில வேலை செய்யற பையன் கிட்ட சரக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அண்ணா கடையை சாத்த போறோம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். டே, நான் சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் என்ன பண்றான்னா, அங்க இருக்க ஒருத்தர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். இப்ப ரெண்டு பேருமா சேர்ந்து அவரை வெளியே தள்ளி விடுறாங்க. இப்ப கௌதம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரி ஓனரை நமக்கு காட்டாங்க. இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஏதோ தகவல் தெரியறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இவரோட அசிஸ்டன்டும் அந்த இடத்துக்கு நடந்து வர்றாரு. இவங்க ஃபேக்டரியில ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்கும், ஹாஸ்பிட்டல சேர்த்திருப்பாங்க. அந்த நபர் இறந்துட்டதா இவரும் சொல்றாரு. இந்த சிச்சுவேஷனை உங்க அப்பா பெட்டரா ஹேண்டில் பண்ணுவாரு, அதனால அவர்கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல வேணாம், நானே இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சுப்பேன், நீங்க ஒரு மீட்டிங்க மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி அந்த நபரும் ஏத்துக்கிறாரு. கடத்தினவங்க மொத்தமே 10 லட்சம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. ஆனா வீட்டுல தங்க வச்ச ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு மட்டுமே 30 லட்சம் தேவை அப்படின்ற மாதிரி கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு, அதனால இவங்க நிறைய கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கடைசியா 1 கோடி பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு 1 கோடி கேட்கலாம் நினைக்கிறாங்க. கௌதமும் மீட்டிங்காக அவரோட ஃபேக்டரிக்கு வேகமா வந்துட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட அப்பா கால் பண்றாரு. அவருக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு போல, நான் வேணா அந்த இடத்துக்கு வரவா அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா, கம்பெனி தான் என்கிட்ட ஒப்படைச்சிங்களா, இதுக்கப்புறம் நீங்க எதுக்கு வரணும், நானே இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி பண்றாரு. இறந்து போன நபரோட ஃபேமிலிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரொம்ப வருஷம் வேலை செஞ்சிருக்காரு, ஒரு 10 லட்சம் தந்துடலாம், அப்பதான் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அப்பெல்லாம் பண்ண வேணாம், ஒரு 50,000 ரூபாய் வீட்டுக்கு தந்துருவோம். அதே மாதிரி அவர் இறந்ததை நினைச்சு நாங்க வருத்தப்படுறதா நிறைய பேனர் அடிச்சு ஒட்டிடுவோம், பிரச்சனை ஸ்மூத்தா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. மத்தவங்க எல்லாம் வேணாம்னு சொல்றாங்க, ஆனா இவர் கேட்க மாட்டாரு. இப்பதான் இவரோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. அவங்களோட பேர் பார்வதி அப்படின்றது. இன்னைக்கு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண நாள் போல, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, கம்பெனில அந்த பிரச்சனை நடந்ததுல அதனாலதான் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன், சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்றாரு. பார்வதியோட ஃப்ரெண்ட் என்ன கேக்குறாங்கன்னா, நீயும் ஒன் ஆஃப் த மெம்பர் தான், எதுக்காக அந்த மீட்டிங்ல நீ கலந்துக்கல, நீயும் உன்னோட சஜஷனை சொல்லல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, இப்ப எனக்கு குழந்தை பிறக்க போகுது, இந்த நேரத்துல எதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப மாடியில இருந்து கீழே இறங்கி வராங்க. இவங்களுக்கு குழந்தை பிறக்க போறது ஆனா பொண்ணா அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆதிக்கன்ற பையன் மிஸ் ஆயிட்டான் அப்படின்றது இப்பதான் போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. போலீஸும் அந்த ஃபேமிலி கிட்ட போய் பேசலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த கேங்க நமக்கு காட்டுறாங்க. இங்க எட்டு மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவரும் ஜெயான்ற பொண்ணு கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ தான் அவங்க கிட்ட பேச போற அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுற இவங்களும் மிரட்டுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நாங்க சொல்ற இடத்துல வந்து 1 கோடியை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அப்படி கொடுக்காம பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களோட பையனை சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. எதிரில் என்ன சொல்றாங்கன்றதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் சரக்கு வச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப ரவுண்ட்ஸுக்காக போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த நேரத்துல நடு ரோட்ல குடிச்சிட்டு இருக்கியா, இவனை வண்டியில ஏத்துங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. ஹீரோ வேணாம் வேணாம்னு சொல்றாரு, ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க, வண்டியில கூட்டு போயிடுறாங்க. இப்ப ஆதிக்கோட அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. அப்பா பிசினஸ் மீட்டிங்ல இருக்காரு, இவங்களும் கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரின் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேற்கொண்டு சில கேள்விகள் எல்லாம் கேட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்க ஹீரோக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சார், தயவு செஞ்சு என்னோட அவசரத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல வண்டியை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி காசு எடுத்து நீட்டுறாரு. இதை முன்னாடியே தந்திருந்தா என்ன, உன்னை வண்டியிலேயே ஏத்தி இருக்க மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. வேகமா இவனை இறக்கி விடுங்கயா அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாரு. இப்ப கௌதம் அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போதே ஒய்ஃபுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப ரோட்டை சரியா கவனிக்க மாட்டாரு. எதிர பார்த்தா திடீர்னு ஒரு நபர் வந்து விழுந்துடுறாரு. இவரும் என்ன பண்ணும் தெரியாம பயந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த நபரை ஏத்தி இருக்க மாட்டாரு. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எனக்கு லிப்ட் மட்டும் தரீங்களா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு.
இவரோட கெட்டப்பா பார்த்து கௌதமும் லைட்டா பயப்பட தான் செய்யறாரு. இருந்தாலும் லிப்ட் தருவோம் அப்படின்ற மாதிரி வண்டியில ஏற சொல்லிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஃப்எம்ல பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஹீரோவா என்ன பண்றாருனா அந்த பாட்டை கூட சேர்ந்து பாடிட்டு இருக்காரு. அதே மாதிரி தாளெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. திடீர்னு வேற ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு இவருக்கு பிடிக்கல போல வேகமா ஆஃப் பண்றாரு. என்னடா எதுக்கு ஆஃப் பண்ண அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா கேட்கிறாரு. எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு. முதல்ல வண்டி விட்டு கீழே இறங்கடா அப்படின்னு கௌதம் சொல்றாரு. அதெல்லாம் இறங்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நான் நிறுத்த சொல்லாம வண்டியை நிறுத்தவே கூடாது. நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கௌதமும் இவருக்கு பயந்து கிளம்பி போறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கையில கன் வச்சுதான் மிரட்டிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி கௌதம் கேட்கிறாரு. உன்ன மாதிரி ஒரு பணக்காரனை மிரட்டனா என்னவா இருக்கும் நீயே சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. பணத்துக்காகவா அப்படின்னு கேட்கிறாரு. பணத்துக்காக தான் 1.5 கோடி தந்துரு உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவரம் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. பெட்ரோல் வேற இல்ல அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்றாரு. ஓகே பெட்ரோல் பங்குக்கு போ, ஆனா பேசணும்னு நினைச்சனா போட்டு தள்ளிடுவேன். இப்ப கௌதமும் பொறுமையா பெட்ரோல் பங்குக்கு வந்துடுறாரு. டேங்க ஃபில் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் சொல்றாரு. இந்த கேப்ல கௌதம் அந்த இடத்தை விட்டு ஓடலாம் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் பின்னாடியே துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல புடிச்சிருக்காரு. நான் கண்ண வச்சு சும்மா ஏமாத்திட்டு இருக்கேன்னு நினைச்சியா, போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ இல்லனா வேற ஒரு ஆள் கிட்ட நான் காசை சம்பாரிச்சுப்பேன்னு சொல்றாரு. இவர் கௌதம திரும்பி கூட்டு வரும்போது அங்க இருக்க நார்த் இந்தியன் பையனும் லைட்டா பயந்துகிட்டே உங்களை பாக்குறான். நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், சும்மா விளாண்டோம் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. அங்க இருந்து வேகமா கௌதம வண்டி எடுக்க வைக்கிறாரு. அந்த குட்டி பையனும் எனக்கு பாத்ரூம் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவனை தனியா விட கூட உங்களுக்கு பயமா இருக்கு, அதனால கண்காணிக்கிறதுக்காக இந்த நபரை விட்டுருப்பாங்க. இவரும் நடுவில் நடுவில் செக் பண்ணிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல போலீஸ் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. நான் வேணா நிக்காம போயிடுவா அப்படின்னு கௌதம் கேட்கிறாரு. நின்னு சமாளிச்சிட்டே போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல இவங்களோட வண்டியை மடக்குறாங்க. இவங்களும் நின்றுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட காசு வாங்கினார்ல அந்த இன்ஸ்பெக்டர் தான் இருக்காரு. என்ன சார் இவன் யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னோட தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 500 ரூபாயை நீட்ட போதே தெரியும் பெரிய இடத்த பையனா தான் இருப்பீங்கட்டு. சரி கிளம்புங்க சார் அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல பார்வதி நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்றாங்க. ஆனா அந்த போனை ஹீரோ தான் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. மேடம் நான் தான் உங்களோட ஹஸ்பண்ட கன் பாயிண்ட்ல மிரட்டிட்டு இருக்கேன். எனக்கு வேண்டியது 1.5 கோடி தான். வீட்டுல 1.5 கோடி வச்சிருப்பீங்களா, அதை சீக்கிரமா எடுத்துட்டு வாசல்ல வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல அவரோட கைரேகை வச்சாதான் அந்த லாக்கர் ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னங்க டெக்னாலஜி வச்சு இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. சரி நீங்க மட்டும் ரோட்ல வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உன் வீட்டோட தெருமுனைக்கு போ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரு. இவரும் வேற வழி இல்லாம தெருமுனைக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துலதான் பார்வதி நிக்க சொல்லிருப்பாரு. அவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப பார்வதிக்கு பக்கத்துல வராரு. அவங்களோட போனை வேகமா புடிங்கி வச்சுக்கிறாரு. நீ போய் நான் கேட்ட காசை எடுத்து வை, அது வரைக்கும் உன்னோட ஒய்ஃபோ நானும் ரவுண்ட்ஸ்லயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னோட ஒய்ஃப் எல்லாம் விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்லிட்டாரு. என்னப்பா பண்றது, நீ போனா தானே காசை எடுக்க முடியும். வேணா ஒண்ணு பண்ணு, உன்னோட விரல வெட்டி உன்னோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்துரு, அவங்களே போய் காசை எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற கௌதம் ஒண்ணுமே புரியல. ஓகே நானே எடுத்துட்டு வரன்ற மாதிரி கிளம்புறதுக்கு முடிவு பண்றாரு. மேடம் உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா, ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாததுனால கார்ல ஏறிடுறாங்க. இவரும் கௌதம்க்கு பக்கத்துல வந்துடுறாரு. காசை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட ஒய்ஃப் நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அவரோட போன் அவர் கையில குத்துறாரு. அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பையனை பார்க்கணும், அதனால வீடியோ அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சரி இந்த பையனை அளவு வச்சு வீடியோ அனுப்புனா கொஞ்சம் பயப்படுவாங்கன்றதுக்காக இவங்களும் அளவு வச்சு வீடியோ எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த பையன் அளவே மாட்டான். இப்ப அந்த பையனோட வீடை நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு டெக்கியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எந்த கால் வந்தாலும் சரி உடனே லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. பார்வதியும் பயந்த மாதிரியே தான் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சும்மா இருக்க மாட்டாரு. அவங்க கிட்ட தொணத்தொணன் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு. உன்னோட ஹஸ்பண்ட் காசை ரெடி பண்ணி உன்னை காப்பாத்திடுவானா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கௌதம் அந்த கிஃப்ட பார்த்து கொண்டாட ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வேகமா லாக்கரை ஓபன் பண்ணிடுறாரு. அதுல இருந்து அவர் கேட்ட மாதிரி 1.5 கோடி எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்காரு. ஆமா உங்க ரெண்டு பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா அப்படின்னு கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா வந்துட்டு இருக்காங்க. திரும்பி அதே கேள்வி கேக்குறாரு. அப்பயும் அமைதியா இருக்காங்க. கோவப்பட்ட இவர என்ன பண்றாருன்னா சடனா ஒரு இடத்துல பிரேக் பிடிக்கிறாரு. இவங்களும் கண்ட்ரோல் இல்லாம முன்னாடி போய் லைட்டா மோதிக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன்னா அதுக்கு பதில் வரணும், பதில் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. எங்க ரெண்டு பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படிதான் எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப திரும்பி கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சரி அரேஞ்ச் மேரேஜ் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி யாரையது லவ் பண்ணிருப்பீ அப்படின்னு கேக்குறாரு. ஆமா லவ் பண்ண, சதீஷ் அவனோட பேரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கல, ஏன்னு நான் சொல்லவா, அந்த சதீஷ் சாதாரண ஆளா இருப்பான், கௌதம் பெரிய பணக்காரன், இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிருக்க, இதுதானே எல்லா பொண்ணுங்களும் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் ஹீரோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பார்ட்னர்ஷிப்ல ஒரு கெஃபே மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. அந்த கெஃபேக்கு கோகிலான்னு ஒரு பொண்ணு அடிக்கடி வருவாங்க. அதனால ஹீரோக்கும் அவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டுரும். இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. கோகிலாவை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க. எப்படியாவது பெரிய பிசினஸ் உமனா மாறிடணும் அப்படின்றதுதான் இவங்களோட ஆசை. ஒரு நாள் ஹீரோட கடையில இவங்க புதுசா ஒரு டிஷ்ஷை செஞ்சிருப்பாங்க. நீ ரொம்பவே நல்லா சமையல் செய்யற, நீயும் எங்க கூட பார்ட்னர் ஆயிடு அப்படின்னு கேட்கறாரு. இல்ல இல்ல எனக்கு பெருசா பண்ணணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா பழகிறதெல்லாம் நமக்கு ஒரு சாங்க காட்டிட்டு இருக்காங்க. இவர் லவ் பண்ண அந்த கோகிலான்ற பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம். அந்த சத்திரத்தோட வாசல்ல தான் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் கண்ணை எடுக்காம வந்துட்டோம்னு இவருக்கு தோண ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அவங்க தான் கண்ணை வச்சிருக்காங்க. அதே மாதிரி வேகமா கார் எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு இந்த ஏரியால இருக்க எல்லா ரூட்டுமே நல்லா தெரியும். அவங்க அடுத்ததான் இந்த இடத்துக்கு தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாரு. வேகமா ஷார்ட் ரூட்ல
ஓட ஆரம்பிக்கிறாரு. இவங்க வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ நடு ரோட்ல வந்து நிக்கிறாரு. இவங்களும் அதே இடத்துல வண்டியை நிறுத்திடுறாங்க. இவரை பயம்படுத்தி போக வச்சிடலாம் அப்படின்னு பார்வதி நினைக்கிறாங்க. இப்ப ரிவர்ஸ் எடுத்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. திரும்பி செம்ம ஃபாஸ்டா அவர் மேல மோதுற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல மோத வரும்போது அவரே என்ன பண்றாருன்னா கையில ஒரு முட்டையை வச்சிருப்பாரு, அதை வச்சு முன்னாடி அடிச்சிடுறாரு. அதே மாதிரி அவரும் விலகிடுறாரு. முட்டை அடிச்சதுனால இவங்க கண்ட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல போய் மோதிடுறாங்க. ஹீரோவும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பக்கத்துல வந்து பாக்குறாரு. பார்வதியும் கண்ணால இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பயப்படவே மாட்டாரு, முடிஞ்சா ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பார்வதிக்கு ஷூட் பண்ற அளவு தைரியம் வரல. உன்னால ஷூட் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும், அதுக்கு எதுக்கு இவ்வளவு அக்கப்பர் பண்ண அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இப்ப அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்க போல வழியில துடிக்கிறாங்க. இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல போய் பாக்குறாரு. ஓகே, பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் ஷாப்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றாரு. அந்த பையன் கிட்ட ஒரு நபர் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அந்த பையனும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு இந்த நபரை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனை அள வைக்கிறதுக்காக தான். அவனும் அழுதுறான். ஒரு ஃப்ரெண்டு ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. இவனை ரெக்கார்ட் பண்றதுக்காக தான் உன்ன அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வீடியோவை உடனே அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோவும் பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்க்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல இவங்களுக்காக ஒரு ஸ்ப்ரே வாங்கிடுறாரு. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. ஹீரோவும் பதட்டமா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. யார்கிட்ட இவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. நமக்கு யார்கிட்ட பேசினாரு அப்படின்றத காட்ட மாட்டாங்க. ஹீரோவும் வேகமா இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. அந்த ஸ்ப்ரேவெல்லாம் கால் அடிச்சிடுறாரு. பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுறாரு. கௌதமும் சேஃப்டிக்காக கன் எடுத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ கிட்ட கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறது. நீ சொன்ன மாதிரியே 1.5 கோடி ரெடி பண்ணிட்டேன், எந்த இடத்துக்கு வந்து தரணும் அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்க ஹோட்டலுக்கு வந்துரு, எனக்கு முதல்ல செம்மையா பசிக்குது, அந்த ஹோட்டல்ல சில விஷயங்களை வாங்கிரு, அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி எங்க வரணும்னு சொல்றேன். அதே மாதிரி வரும்போது கண்டிப்பா பைக்ல தான் வரணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. கௌதமுக்கும் ஒண்ணுமே புரியல. இங்க இருக்க பார்வதிக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதான் காசு தரேன்னு சொல்றாங்களா, அப்புறம் எதுக்காக அலைய வைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. கௌதம் கிட்ட பைக் இருக்காது, அதனால கௌதம் என்ன பண்றாருன்னா வேலைக்காரரோட பைக் வாங்கிட்டு வந்துடுறாரு. இப்ப அவர் சொன்ன மாதிரியே அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. ஹீரோ நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி அங்க இருக்கவர் கிட்ட சொல்லிடுறாரு. உக்காரங்க சார், ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. இவரும் அந்த இடத்துல வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் கட்டிங்காக ஆள் சேர்க்கறதுக்காக ஒரு நபர் அந்த இடத்துக்கு வர்றாரு. சார், கட்டிங் வாங்கணும்னா இன்னும் 50 ரூபா தேவை, நம்ம பார்ட்னர்ஷிப்ல குடிக்கலாம், ஒரு 50 ரூபா தாங்கன்னு கேட்கறாரு. இவரும் இந்த நபரோட தொல்லை வேணாம் அப்படின்றதுக்காக வேகமா 50 ரூபாய் எடுத்து நீட்டுறாரு. அந்த நபரும் கட்டிங் வாங்குறதுக்காக கிளம்பி போயிடுறாரு. இப்ப இவர் மட்டும் தனியா இருக்கிறாரு. அந்த இடத்துல பயங்கரமா கொசு எல்லாம் கடிக்குது. என்ன சார் கொசு ரொம்ப கடிக்குதா, இந்த இடத்துல அப்படிதான், இந்தாங்க அடிங்க அப்படின்ற மாதிரி சரக்கு தர்றாரு. எனக்கு எல்லாம் வேணாம், நீங்க மட்டும் அடிங்க அப்படின்னு கௌதம் சொல்றாரு. சும்மா அடிங்க சார் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஓகே அடிப்போம் அப்படின்ற மாதிரி கௌதமும் சரக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க எல்லாரும் எதுக்காக இந்த பிளான போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரியே நிறைய பேருக்கு ஐடில வேலை போயிருக்கும். இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. நம்ம கடத்தல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு. இவ்வளவு தூரம் இறங்கிட்டோம், நம்ம பண்ணி முடிச்சிடலாம், அது மூலியமா நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் தைரியப்படுத்துறாரு. பேக்ல என்ன சார் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த நபரும் சாதாரணமா கேக்குறாரு. பணம் தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்றாரு. இந்த பேக் முழுக்க பணம் இருக்கா, இவ்வளவு பணத்தை நான் பார்த்ததே இல்ல, ஒரு வாட்டி காட்டுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கௌதமும் அவருக்கு காசை காட்டிடுறாரு. இவ்வளவு காசெல்லாம் என்னோட வாழ்நாள்ல நான் பாப்பனா நினைச்சேன், ஆனா உங்க மூலியமா பாத்துட்டேன் சார், எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவரோட ஃபேமிலி கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரீசெண்டா தான் இவரோட தம்பி இறந்திருப்பாரு. இப்ப தம்பியோட ஃபேமிலியும் நான் தான் சேர்த்து பாத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் டென்ஷன்ல இப்படி சரக்கு வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற கௌதமுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஹீரோ வேற கால் பண்ணி இந்த இடத்துக்கு வான கூப்பிடுறாரு. உடனே இவர என்ன பண்றாருன்னா பார்சல் எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு நடக்கிறாரு. ஆனா நடந்த இவருக்கு மனசு வர மாட்டேங்குது. திரும்பி அந்த நபர் கிட்ட வந்து ஒரு கட்டை எடுத்து கொடுக்கறாரு. அவரும் வேணாம் வேணாம்னு சொல்றாரு. இது உங்களுக்காக இல்ல, உங்களோட தம்பிக்காக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த நபரும் திரும்ப வந்து கௌதம் கிட்ட காசை கொடுத்துறாரு. நீங்க தரணும்னு நினைச்சதே எனக்கு போதும் சார் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. அவரை பாக்குற இவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த பையனோட ஃபேமிலியை காட்டாங்க. இப்பதான் அப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒய்ஃபும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இவரும் கவலைப்படாத, எப்படியாவது காப்பாத்திரலாம் சொல்றாரு. ஹீரோவும் கோகிலா வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காரு. இதுதான் கோகிலாவோட வீடு அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட சொல்றாரு. அப்படியே அந்த வீட நமக்கு காட்டுறாங்க. கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. இவரும் அந்த இடத்துல டெலிவரி பண்றதுக்காக வராரு. நாங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கோகிலா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு கோகிலா வந்துடுறாங்க. நான் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்ப இவர்கிட்டயும் இங்கிருந்து முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி அமைச்சுடுறாங்க. ஹீரோட வீட்டை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோட அப்பா சின்ன வயசுலயே இறந்திருப்பாரு. அம்மா தான் இவரை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் செஸ் விளையாடிட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்களும் கால் பண்றாங்க. இவரும் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. கோகிலாக்கு பர்த்டேவா இருக்கும், இவரும் கிஃப்ட் தரலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் தராரு. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா மேகசீன்ல வந்த பிசினஸ் உமனோட போட்டோ எல்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஆகணும் தான் எனக்கு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எப்படி குடும்பத்தை கவனிச்சுப்ப அப்படின்ற மாதிரி இவரும் கிண்டலா கேக்குறாரு. இவங்களும் முறைச்சு பாக்குறாங்க. ஹீரோவும் பார்ட்னர் கிட்ட என்ன சொல்றாருன்னா இன்னும் நல்லா சம்பாதிக்கணும் மச்சான், அதுக்கப்புறம் தான் பொண்ணு கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. சம்பாதிக்கிறதா வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்க தான் செய்யணும், அதனால தள்ளி போட்டுட்டு இருக்காத, சீக்கிரமா வீட்டுல பேசிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு எங்க போலாம் அப்படின்ற மாதிரி கோகிலா கேக்குறாங்க. இன்னைக்கு வித்தியாசமான இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ என்ன பண்றாருனா அவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த ஏரியாவே உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அதே மாதிரி உங்களோட வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, வீட்டு வாசல்ல நிறைய பேர் என்னென்னமோலாம் பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பாக்குற கோகிலாக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்ப வீட்டை சுத்தி
சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரூமா காட்டாரு. இதை பாக்குற இவங்களுக்கு சுத்தமா வீடு பிடிக்கல. இந்த வீட்டுக்கு தான் நீ வரப்போற அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. ஆனா கோகிலாவோட காதல அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்குது. கோகிலா இந்த வீட்டுலதான் நம்ம இருக்க போறோமா, இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறோமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இவளோட முகம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுக்கு போன் கால் வருது, இவங்க அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அர்ஜென்டா ஒரு வேலை இருக்கு, உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹீரோவும் கோகிலாக்கு அடிக்கடி கால் பண்ணி பாக்குறாரு, ஆனா கோகிலா காலையை எடுக்க மாட்டாங்க. எதுக்காக காலை எடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிக்குது. இவர் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது கோகிலா வேற ஒரு நபர் கூட கார்ல வரத பாக்குறாரு. அந்த நபர் கூட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவரும் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணி வந்துடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத மறைஞ்சிருந்து பாக்குறாரு. இப்ப கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மறைஞ்சிருந்து கால் பண்றாரு. இவரோட காலை பார்த்தோம்னா அவங்களும் வேகமா கட் பண்றாங்க. இப்ப நடந்து வராங்க, கரெக்டா இவரும் எதிர வந்துடுறாரு. இவங்களும் கொஞ்சம் பிஸியா இருந்தா அப்படின்னு சமாளிக்க பாக்குறாங்க. நீ பண்ணிட்டு இருக்க வேலை என்னன்னு தெரியுமா, கேவலமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. தேவையில்லாம பேசாத அப்படின்ற மாதிரி இவங்களும் பதிலுக்கு கோவமா பேசுறாங்க. இப்ப ஹீரோவும் பலார்னு ஒரு அறவிட்டுறாரு. இப்ப அவங்களுக்கு பக்கத்துல இருந்த நபர் என்ன பண்றாருனா அவரோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வர வச்சிடறாரு. அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாருனா முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாரு. ஹீரோவும் அவங்களை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா பொண்ணுங்களுக்கும் பணம் தான் முக்கியம், மனசு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. பார்வதியும் கோவப்படுறாங்க. பணம் எல்லாருக்கும் தான் முக்கியம், பொண்ணுங்களுக்கு மட்டும் முக்கியம் கிடையாது. எல்லாரும் பணத்தை தான் மினிமம் செக்யூரிட்டியா பாப்பாங்க, பொண்ணுங்களும் அப்படிதான். இப்ப கூட நீ என்ன கடத்தி இருக்க, என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பணத்தை தான் நான் கேட்க போறேன், வேற எதையாவது கேட்க போறியா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவரும் பதிலுக்கு வாக்குவாதம் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல காரை நிறுத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீயும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சதீஷ் மாதிரியே தான் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்வதியும் அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் சதீஷ் என்றவரும் பயங்கரமா லவ் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களோட வேலையிலேயே இவங்க ரொம்ப முன்னேறி இருப்பாங்க. ஆனா சதீஷால முன்னேற முடியாது. அதுல ஏற்பட்ட ஈகோ கிளாஷ்னாலதான் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. அப்புறம் தான் வீட்டுல பார்த்து கௌதம கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. கௌதம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க பிசினஸ் உமனா தான் இருப்பாங்க. நிறைய சாதனை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா குழந்தை மட்டும் பறக்காம இருந்திருக்கும். அதனால வீட்டுல இருக்க எல்லாருமே பிரஷர் மேல பிரஷர் போட்டுட்டு இருப்பாங்க. கடைசியில வேற வழி இல்லாம இவங்க வீட்டோட இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல அந்த லாக்கர் என்னோட கைரேக கண்ட்ரோல்ல தான் இருந்தது, போக போக தான் கௌதம் கிட்ட எல்லாத்தையும் ஒவ்வொன்னா விட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பொண்ணுங்களோட வாழ்க்கையெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட வாழ்க்கையை வச்சு அவளோட வாழ்க்கையை முடிவு பண்ணது, அவ என்ன ஏமாத்ததான் செஞ்சா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்ப கூட பார்வதி அவரு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் திரும்ப மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதிக்கு திடீர்னு மயக்கம் வந்துருது, அதே இடத்துல விழுந்துறாங்க. இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. அவங்க பிரெக்னண்டா இருக்காங்களா அதனாலதான் இந்த மயக்கம். இப்பதான் இந்த இடத்துக்கு கௌதம் வர்றாரு. ஒய்ஃப் மயங்க இருக்கிறத பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண மயக்கம் தான், நீ முதல்ல வண்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு, அந்த பேக் மட்டும் வஸ்ட் போன்னு சொல்றாரு. இவரும் பேக் வஸ்ட் கொஞ்சம் தள்ளி போய் நின்றுறாரு. இப்ப ஹீரோவும் இறங்கி அந்த பேகுக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. கௌதம் வரும்போது கண்ணை எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்ப அந்த கண்ணை எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கையை கொண்டு போறாரு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, காசு போனா போது அப்படின்ற மாதிரி இவரும் எடுக்காம விட்டுறாரு. ஹீரோ அந்த பேக் எடுத்து அவரோட பைக்ல வச்சிருக்காரு, பார்சல மட்டும் எடுத்துக்கிறாரு. இவருக்கும் ஒண்ணுமே புரியல, எதுக்காக பேக எடுக்கல அப்படின்னு கேக்குறாரு. இந்த பேக வேற ஒரு இடத்துக்கு நீ எடுத்துட்டு வந்து தர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. இவரும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. லொகேஷனை மட்டும் ஹீரோ சென்ட் பண்ணிருப்பாரு. இவரும் அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல பைக் பிரேக் டவுன் ஆயிருது. சரி பக்கத்துல தானே அந்த இடம் இருக்கு, நடந்தே போலாம் அப்படின்ற மாதிரி நடந்து போறாரு. அப்பதான் ரோட்ல படுத்துட்டு இருக்கவங்களை எல்லாம் பாக்குறாரு. என்னடா மனுஷங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. கௌதம் வந்திருக்க இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருக்காரு. அந்த இடத்த வச்சே பரோட்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்களும் பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் என்ன இவன் பைக்ல வராம தனியா வந்திருக்கான்னு யோசிக்கிறாரு. கௌதம் இருக்கிற இடத்துல மாஸ்க் போட்டு மூணு பேர் வந்துடுறாங்க. அதுல ஒருத்தரும் அவரோட பாஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பைக்ல தானே வருவான்னு சொன்னேன், ஆனா இவன் தனியா வந்திருக்காண்டா, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. பக்கத்துல வேற ஒரு கார் நிக்குதுன்னு சொல்லிட்டாரு. சரி அந்த நபரையும் ஏத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க கௌதம வேகமா கார்ல ஏத்தி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கௌதம கன் பாயிண்ட்ல மிரட்டுறாங்க. பார்வதிக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதுக்காக கௌதம கடத்துறாங்க, அவங்களும் உன்னோட ஆட்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் வேகமா அந்த காரை ஃபாலோ பண்ண ட்ரை பண்றாரு. இப்ப இவங்களும் ஒரு இடத்துல நின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. சிஸ்டத்துல இருக்கிற நபரோ உங்க கார் அவன் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றாரு. இப்ப நேரடியா ஹீரோக்கு கால் பண்றாரு. மௌன இதுக்கப்புறம் உன்னோட கார் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோயே, அந்த பையனை சாவச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோட காரும் அதே இடத்துல நின்றுது. இவரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் தள்ளி வாங்க, இந்த இடத்துல அந்த பையனையும் அந்த பெரியவரையும் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் இறக்கி விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது, ஹீரோவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெண்டு பேரையும் இந்த இடத்துல இறக்கி விட்டுட்டோம், காசு மட்டும் தான் எங்களுக்கு தேவை, இதுக்கப்புறமா எங்களை ஃபாலோ பண்ணணும் நினைக்காதான்னு சொல்றான். ஹீரோவும் கௌதம் கிட்ட வராரு. இந்த குழந்தைய உன்னோட வீட்டுக்கு கூட்டு போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னோட வீட்டுக்கே வரேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. திரும்பி அவர் அந்த காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இவன் எப்படி திரும்பி ஃபாலோ பண்றான் அப்படின்ற மாதிரி இவரும் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அந்த பேக்குள்ள ஏதாவது வச்சிருக்கானா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் பேக்ல தேடி பாக்குறாங்க. அப்பதான் பேக்குள்ள ஒரு போன் இருக்கிறது தெரியுது. ஹீரோ அந்த பேக்குள்ள ஏதோ பண்ண மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இந்த போனை தான் வச்சிருப்பாரு. இப்ப அந்த போனையும் தூக்கி கீழே போட்டுறாங்க. இப்ப லொகேஷன் மூவ் ஆகாம அதே இடத்துல இருக்கு, அதுல இருந்தே அவங்க போனை தூக்கி போட்டுட்டாங்கன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. என்னதான் ஆச்சு, என்கிட்ட தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி பார்வதி கேக்குறாங்க. இப்பதான் ஹீரோ நடந்த
விஷயத்த சொல்றாரு, தன்னோட காதலிக்கு நாளைக்கு கல்யாணம் அப்படின்றதுக்காக தான் சரக்கு அவ்வளவு அடிச்சிருப்பாரு. இப்ப அங்க டிஸ்கஷன் பண்ணவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கிளம்பும் போது அவங்களோட ஃபேக் கன்னை விட்டு போயிருப்பாங்க. இவரும் சும்மா எடுத்து வச்சுக்கிறாரு. இவர் சரக்கு வச்சிட்டு இருக்கும் போது இவருக்கு போன் கால் வருது, இந்த மாதிரி குழந்தைய கடத்தி வச்சிருக்கோம், நீ மட்டும் காசை தரலன்னா முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்றதுக்கு பதிலா தெரியாதனமா ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. அடுத்த கால் நாங்க பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ பையன் மாட்டிருக்கான் போல, அவனோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம ஏதாவது பிளான் போட்டு இந்த விஷயத்தை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பாத்துருப்பாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கும் புரியுது. படத்துல இது பெரிய லாஜிக் மிஸ்டேக் தான். பைக்ல அந்த நபர் ஒருவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கௌதம் கிட்ட இருந்து பேக வாங்கிட்டாங்கன்னா அந்த பேக நம்ம துரத்தி எப்படியாவது புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சிருப்பாரு. ஆனா எல்லா பிளானும் குழம்பி போயிருது. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்களை பிடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்களும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. ஃப்ரெண்டோட பைக்ல இவரும் டிராவல் பண்றாரு. ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலமா ஹீரோவும் அந்த காரை சேஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அதே மாதிரி பார்வதி கிட்டயும் இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்த்த மாதிரி அந்த காரை ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஒழுங்கா அந்த பேக தாங்கடா அப்படின்னு கேக்குறாரு. சரி நம்மளே வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் கார் கிட்ட வந்துடுறாரு. நீ தானே எனக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி ஜெயாவை பார்த்து கேக்குறாரு. இப்ப அந்த பேக வாங்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஒருத்தர் என்ன பண்றாருன்னா கன்னை வச்சு இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த பேக தந்திரி இல்லா ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. உன்னால முஞ்சா ஷூட் பண்ணி ஹீரோவும் சொல்றாரு. இவங்க கேங்கோட எட்டோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ தப்பான பக்கம் கன்னை காட்டுற மச்சான், இந்த பக்கம் காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த நபர் என்ன பண்றாருன்னா பார்வதியை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் இவங்க அசந்த கேப்ல அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப நாலு பேருமே சுத்தி சுத்தி ஹீரோ அடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ அடிக்கவே முடியல. இப்ப கடைசியில கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு அந்த பணத்தை தாங்க, எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கிட்ட பேரம் பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் நேரா கௌதமோட வீட்டுக்கு வந்துடுறாரு. கௌதமோட ஒய்ஃபை விட்டுறாரு. அதே மாதிரி கௌதமோட காசை தந்துடுறாரு. இருந்தாலும் கௌதம் என்ன பண்றாருன்னா கன் எடுத்து இவர் முன்னாடி நீட்டுறாரு. நான் போலியான கண்ணை தான் வச்சிருந்தேன், நீ என்னப்பா நிஜமான கண்ணெல்லாம் காட்டுற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதே மாதிரி அந்த நாலு பேரையும் உள்ள வர சொல்றாரு. அவங்க நாலு பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் இவருக்கு புரிய வைக்கிறாரு. இது வரைக்கும் அந்த பையனோட வீட்டுக்கு ஒரு கால் கூட வந்திருக்காது. அவங்களும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவன் சாதாரணமா மிஸ் ஆன மாதிரி கௌதமும் அந்த பையனோட வீட்டுக்கு வந்து விட்டுறாரு. இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கோகிலா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு ஹீரோவும் வரது. கோகிலாவும் ஹீரோவை கண்ணாடியில பார்த்தோம்னா லைட்டா ஷாக் ஆகுறாங்க. திரும்பி அவரை பாக்குறாங்க. ஹீரோவை என்ன சொல்றாருன்னா நீ தேவையில்லாம பயப்படாத, அன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன், அதுக்காக மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், கல்யாணத்துக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.